இசையமைப்பாளர் ஜிப்ரான் தான் இஸ்லாம் மதத்தில் இருந்து மீண்டும் இந்து மதத்திற்கு மாறிவிட்டதாகவும் தனது பெயரை மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விமல் நடிப்பில் கடந்த 2011 வெளியான வாகி சுடவா திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஜிப்ரான். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர். இதையடுத்து வத்திக்குச்சி, திருமணம் எனும் நிக்கா, குட்டி புலி, அமரகாவியம், உத்தம வில்லன், பாபநாசம், அறம், தீரன் அதிகாரம் 1, ராட்சசன், துணிவு என 50 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். தமிழ் சினிமாவில் பல்வேறு சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள ஜிப்ரான் அண்மையில் ரிலீஸான குரங்கு பெடல் திரைப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார். இந்த நிலையில்தான் இஸ்லாம் மதத்தில் இருந்து இந்து மதத்திற்கு மாறிவிட்டதாக சமீபத்திய பேட்டியில் கூறிய ஜிப்ரான் அதோடு தன் பெயரையும் மாற்றிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதுவரை தன்னுடைய படங்களில் ஜிப்ரான் என்கிற பெயரை மட்டும் பயன்படுத்தி வந்த அவர் குரங்கு பெடல் திரைப்படத்தில் ஜிப்ரான் வைபோதா என மாற்றி புது பெயரை போட்டியிருக்கிறார். மாற்றிய பெயரை குறித்து தெரிவித்துள்ள ஜிப்ரான், என்னுடைய தந்தை பெயர் கணேஷ் பாலாஜி வைபோதா. வைபோதா என்றால் விழுத்தெழுதல் என அர்த்தம். வாகை சூடவா திரைப்படம் நாம் பிடிச்சு பண்ண படம். அதே போன்ற ஒரு உணர்வோடு குரங்கு பெடல் படமும் இசையமைத்ததால் இத்திரைப்படத்தில் இருந்து என்னுடைய பெயரின் பின்னால் ஜிப்ரான் வைபோதா என பயன்படுத்த முடிவு செய்தேன் என்று தெரிவித்துள்ளார். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், கிரேட் லேர்னிங் கிரேட்டர் ஃபியூச்சர்.